நம்ம இப்போ சஞ்சய் அண்ட் சாய்ராமோட மம்மி கூட இருக்கோம். பியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் சஞ்சய் கிட்டையும் சாய்ராம் கிட்டையும் பார்த்தாங்க சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கங்க. ஓகே, சொல்லுங்களேன், ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட முதல்ல சேஞ்ச் பார்த்தீங்க? சேஞ்ச் பார்த்தது வந்து சஞ்சய் கிட்ட. சஞ்சய் கிட்ட தான் சேஞ்ச் பார்த்தீங்க. என்ன சேஞ்ச் பார்த்தீங்க? இவர் வந்து ஹைப்பர் ஆட்டிசம் இருந்த குழந்தை, ட்வின்ஸ் ரெண்டு பேரும். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து ஹைப்பர்னா இப்போ என்ன ஏஜ்? இப்போ வந்து 14 ஆச்சு. 14 இயர்ஸ் ADHD இருந்தது. ஆமாம். ஓகே ஓகே. என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க எனக்கு நீங்கள் நல்லா கிளியராக சொல்லணும், ஏன்னா இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு சொல்யூஷன் இல்லையோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகே, 14 இயர்ஸ். யார் பெருசு? அவன்தான் பெருசு. சாய்ராம் தான் பெருசு. சாய்ராம்க்கு என்ன ஏஜ்? 14. ஓகே ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, என்னென்ன கஷ்டப்பட்டீங்க சஞ்சயோட? சஞ்சய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேச மாட்டார், நடக்க மாட்டார், எப்பவுமே வந்து வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்து தண்ணி வந்து. ஃபர்ஸ்ட் அது வந்து ஆட்டிசம் இருக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் பேச்சு சரியா வராம இருந்துச்சு. ஓகே, மத்த குழந்தைங்க மாதிரி பேச மாட்டான், இப்ப வந்து நல்லா கிளியராவே பேசுறான். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. எஸ் சஞ்சய், பேர் கேட்டதுமே ஃபர்ஸ்ட் என்னத்தான் பாப்பான், பேர் என்ன அப்படின்னு சொன்னா மம்மி சொல்லணும் சொல்லணும். இப்ப வந்து யாராச்சும் பேர் கேட்டா என் பேர் சஞ்சய் அப்படின்னு சொல்லிடுறான், அண்ணா பேர் கேட்டா அண்ணா பேர் சொல்லிடுவான், எல்லாத்தோட பேரும் சொல்லிடுறான். இன்னொன்னு வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இவங்க கூட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் பேசுற பாஷை புரியும். ஓகே ஓகே ஓகே. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க தண்ணி கேட்டா தண்ணி தான் கேக்குறான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கூலுக்கு போனாலும் மத்த இடத்துலன்னா அவங்களுக்கு புரியாது என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்பாங்க. இப்ப வந்து ஸ்கூல்ல எல்லாம் சொல்றதுமே எல்லா குழந்தையும் கூட இவன் பேசுறான் பழகறான் ஓடுறான் எல்லாமே. ஹாய் சஞ்சய், சூப்பர் டக்கன்னு. வெரி குட். வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து விடுறப்ப டைமிங் குடுக்கறப்பெல்லாம் என்னம்மாங்க, நாங்க இங்க ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு டைமிங் நான் ஒதுக்கி கொடுக்க முடியும் அப்படின்லாம் தனியா குடுக்கறதுக்கு நீங்க கேப்பீங்களா? ஓகே ஓகே. அப்ப எப்படி எப்படின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து பரவாயில்ல நீங்க கூட்டிட்டு போய்க்கோங்க, 2 மணிக்கு வேணாலும் கூட்டிட்டு போய்க்கோங்க, 2 hours தானே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களே டைம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கஷ்டப்பட்டீங்க. அவன வந்து நார்மல் ஸ்கூல்ல தான் இப்ப போயிட்டு இருக்கான். இப்ப நார்மல் தான் போய் என்ன ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான்? இப்ப வந்து 6th போயிட்டு இருக்கான். 6th போயிட்டு இருக்கான். முதல்ல அவன கிளாஸுக்கு போடும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? என்னது பாத்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னனா உட்கார மாட்டான். கொஞ்ச நேரம் வந்து சொல்ல ஃபர்ஸ்ட் சொல்லு உட்கார மாட்டேங்கறான், எக்சர்சைஸ் பண்ண மாட்டேங்கறான். நம்ம பேரண்ட்ஸ் இது டீச்சர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப வந்து மத்த குழந்தைங்க பண்ணாலும் இவன் போய் இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப அந்த நிறைய வலி அனுபவிச்சிருப்பீங்க. அப்ப வந்து இவன் மட்டும் ஒரு வித்தியாசமா பண்ணுவான், அப்ப நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. ADHD இருக்குன்னு எப்படி இது ஆட்டிசம் இருக்குங்கிறது யாரு இது பண்ணதான் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறப்பவே வந்து எல்லா குழந்தையும் விட இவன் ஏதோ வித்தியாசமா இருக்க. நாங்க என்ன நினைச்சோம், ஆனா அவனோட ஐல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? தெரியுது. நான் வந்து வர்றப்ப இந்த பையனோட பேரண்ட் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. அப்ப நான் போய் அவங்ககிட்ட பேசுறப்ப ஏதோ உங்க பையன்கிட்ட சேஞ்ச் எனக்கு தெரியுது, நீங்க எதுக்கு டாக்டர்ல கன்சல்ட் பண்ணுங்க ஆட்டிசம் இருக்கான்னு சொல்றதுக்காக. ஓகே, அந்த டாக்டர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நான் கொஞ்சம் ட்விங்ஸ், இவன் வேற கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கற அதனால தான் இப்படி இருக்கறா. ஓகே 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 ஓகே. அப்புறம் வந்து வாயில மூக்குல தண்ணி வழியறப்ப இவனுக்கு வந்து இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு வந்து கழுத்துல ஒரு கட்டி இருந்துச்சு, அதனாலதான் இப்படி ஆகுது, அது ஒரு சர்ஜரி பண்ணும் அது சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களா விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம், தெரப்பிக்கு எல்லாம் போய் ஓரளவு கியூர் ஆயிட்டு இருந்தான். ஆனா பேசுறது வந்து சரியா பேச முடியல அவனால. இப்ப வந்து பேசுறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஞாபக சக்தி. நான் எங்கேயாச்சும் போறப்ப இங்க போயிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவேன், நான் வீட்டுல சொல்லுவேன், போறப்ப சல்லுன்னு போவேன், அம்மா அம்மா இங்க போகணும்னு சொன்னீங்க நீங்க பாட்டு நம்மளை ஞாபகப்படுத்துறேன் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மெமரி நல்லா இருக்கு, மெமரி நல்லா இருக்குது. அப்புறம்
யாருகிட்டேன்னு எப்பவோ நடந்ததை சொல்லுவான். அவங்க அப்படி அன்னைக்கு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன சண்டைனாலும் ஞாபகம் வச்சு என்கிட்ட சொல்லிடுவான், அவங்க அன்னைக்கு அப்படி பேசினாங்க அதெல்லாம் சொல்லி. இப்ப அவன் நார்மல் ஸ்கூலுக்கு போறது இதெல்லாமே உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? மிஸ்ஸுக்கு தான் ஹாப்பிங்க. முதல்ல என்னம்மாங்க ஸ்கூல்ல திடீர்னு சவுண்டு போடுறானுங்க, அவன் எனக்கே டக்குன்னு குழந்தைகளுக்கு இருக்கும். இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவன் எழுத கொடுத்தா எழுத தெரியுதோ இல்லையோ எழுதிக்கிட்டே இருக்கிறான். முதல்ல எல்லாம் அங்கே அவன் கிளாஸை விட்டு அடுத்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். நாம சரி உடம்பு சரியில்லாத பையன் தான், நானும் விட்டுறதுங்க அப்படின்னு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு பயங்கர டஃப்பா இருந்திருக்கும் இல்லையா ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணி? ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணும், தெரப்பிக்கு கொண்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணும். ஆக்குபேஷன் தெரப்பிக்கு போயிருந்தீங்க, ஓகே. அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நடந்தான். ஓகே ஓகே. நான் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க அந்த தெரப்பிக்கு போறீங்கன்னா ஓகே, ஒரு தடவை டியாவை கன்சல்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு அங்க போய் சரியாகாத நிறைய விஷயங்கள் இதுல சிம்பிளா சிம்பிளா சரியாது தெரியலீங்க. ஆனா இவனுக்கு அவ்வளோ எனக்கு தெரியல, ப்ராப்ளம்ஸ் தெரியல. இனி கொஞ்சம் கூட நீங்க அவனை நல்லா மோல்ட் பண்ணீங்கன்னா, இது ஸ்கூல் விடாம மோல்ட் பண்ணும். அப்பதான் இந்த ப்ராக்டிஸ் இவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ என்னென்ன செய்ய சொல்றாங்களோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் நார்மல் ஆயிடுவான். இவன மாதிரி எனக்கு அவனுக்கு மைல்டு ஆர்டிசம் தான் எனக்கு இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடி எப்படி இருந்தா எனக்கு தெரியல, மைல்டா தான் இப்ப எனக்கு சொன்னாதான் அதுதான் சொல்றேன், எனக்கு அப்படி தெரியல. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா வந்து அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே, நீங்க என்ன சொல்றாங்களோ இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸே மாறிடும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றது. ஃபேஸே வந்து வேற மற்ற பசங்க ஃபேஸ் ஆட்ட அவனுக்கு மாறிடுச்சு. அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். எனக்கு நிறைய குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். வரும்போது வந்து அவங்களை பார்த்தாலே தெரியும் ஆர்டிசம் பேபின்னு. அந்த குழந்தைகளோட இந்த புருவம் எல்லாம் இப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்தாலே சொல்லிடுவாங்க ஆர்டிசம். ஆனா நிறைய குழந்தைகளுக்கு நான் வந்து அது கரெக்டாகி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நார்மலாகி நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்க வந்து இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ சாய்ராமுக்கு எடுக்கிறத உட்கார்ந்து ஒரு பொறுப்பா இருப்பான். ஒர்க்கிங் உமன்கிறனால இங்க பாத்துக்கிட்டானா, டிஏ ஸ்கூலுக்கு சேர்த்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணானா, காலையில ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவான் இவனை. சாயந்தரம் வரப்ப அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்து இவனையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் கிளம்பி ரெண்டு பேரும் வந்துருவாங்க. ஆமா, இந்த கிளாஸ்ல வந்து அந்த அன்பு சிப்லிங்ஸ் குள்ள ரொம்ப அதிகமா. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கேர் எடுத்து இவனை பாத்துக்கிட்டான். என்ன பொறுத்தளவு வந்து டியா யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோ இல்லையோ சஞ்சய்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. இனியும் நீங்க இதோட ஃப்ரூட் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா இங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப இங்கே சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் நல்லா எங்களோட கோஆபரேட் பண்றான், நான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு காலையில இருந்து நான் பார்த்ததுல நிறைய அந்த ADHD குழந்தைகளை பார்த்து நல்ல பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பி. வெரி குட் சஞ்சய், உன்னை நான் வேற மாதிரி பார்க்கணும், ஓகேவா? நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா நான் பார்க்கணும். நீ வந்து டியாவை வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு குழந்தை, ஓகே? ஐயோ சோ ஸ்வீட், கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் அது எந்த மாதிரி இருந்திருக்கும் சொல்லிட்டு. என்ன குடுக்குறாங்களோ அவ்வளவுதான். எப்படி நம்ம மூணு நேரம் சாப்பாடு குடுக்கறோமோ அது மாதிரி இவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா இனி ஒரு ஜஸ்ட் 1 இயர் ஃபாலோ பண்ணுங்க போதும், அவன் நார்மல் ஆயிடுவா. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ, கண்டிப்பா ஹாப்பியா இருங்க, ஓகேவா?